நிலாவுல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம ரஷ்யக்காரங்க லூனார் 25 சொல்லிட்டு சந்திராயனை ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி அனுப்பிச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அது விட விடுச்சு சதரிச்சுல அந்த ஒரு விஷயத்த இப்ப புகைப்படமா நாசா வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரியா நம்ம சந்திரயன் 3 இப்ப பல வீடியோக்கள் பல புகைப்படங்கள் நம்ம இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பல விஷயங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம ஒரு 2 வீடியோ போடவே இல்லை, நம்ம லேட்டஸ்டா இருந்தாலும் நிறைய தகவல்களோட வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஒரு வீடியோ, ஸ்கிப் பண்ணிடாங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா, எங்களுக்கு பெரிய விஷயம். சந்திராயன் 3 நம்ம அனுப்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து போட்டிக்கு என்ன பண்ணாங்க, லூனார் 25 தென் துருவத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆராய்ச்சி பண்ண. எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆனா அது வந்து நம்மளோட முன்னாடி போய் லேண்ட் ஆக வேண்டியது, ஆனா அது வந்து வெடிச்சு சிதறி கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ அதோட வீடியோவை நம்ம நாசா வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, அதோட ஃபுட்டேஜுமே வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து நம்ம நிலா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நிலாவில் வந்து நம்ம நாசாவோட ஆர்பிட்டர் வந்து இன்னமும் சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கு. உசுரோட 2025 வரைக்கும் அது சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து முன்னாடி வந்து இந்த ஒரு இடத்துல தென் துருவத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து குழியை வந்து பார்த்ததே இல்லையா. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி குழி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோ எடுத்து நாசாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நாசா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த ரஷ்யாவோட ராக்கெட் இந்தியா தான் விடுத்து சதேறி இருக்கணும், 10 அளவுக்கு பெரிய பள்ளம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து நாசா வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு வீடியோவை நீங்களே போய் பார்த்துருவாங்க. இஸ்ரோவோட லேட்டஸ்ட் வீடியோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்திராயன் 3 இருந்து ரோபர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரோபர் வந்து எந்த வழி பாதுகாப்பான வழின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கு. அந்த ஒரு வீடியோவை இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, அதை பார்த்துருவாங்க. சூப்பர். நம்மளோட சந்திராயன் 3 லேண்டர் வந்து நம்ம ரோபரே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்போ நம்மளுக்கு லேண்டரை கண்ணில் கட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம், அதே மாதிரியாக நம்மளோட சந்திராயன் 3 இருக்கக்கூடிய அந்த ரோபர் வந்து நம்மளோட சந்திராயன் 3 லேண்டரை ஃபோட்டோ எடுத்துருக்கு. நம்ம லேண்டான அந்த ஒரு லேண்டரோட ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோவையும் பார்த்துருவாங்க. அப்படி மின்னுவாப்பில் தலைவர் பல தனிமங்களை நம்மளோட சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்குங்க. உலக நாடுகளே நம்மளை தான் பார்க்குறாங்க, என்னங்கடா அவங்க போய் இறங்கணும்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி நம்ம சல்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், மாங்கனீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், குரோமோ கண்டுபிடிச்சிருக்கோம், டைட்டானியம் கண்டுபிடிச்சிருக்கோம், சிலிக்கான், ஆக்சிஜன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த நைட்ரஜன் அந்த தான் வந்து இன்னும் இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திராயன் 3 வச்சு நிலவில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்ரஜனை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தண்ணியும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த CH2O2 நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம நைட்ரஜனை கண்டுபிடிச்சா தண்ணீரையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது மட்டும் இல்லைங்க, பிளாஸ்மான்ற அந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நிலவில் வந்து நம்ம சூரியன் வெப்பநிலையினால அந்த வெப்பநிலையினால வந்து நம்ம நிலவில் வந்து பிளாஸ்மாவோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வந்து உலக நாடுகளில் இந்த ஒரு விஷயத்தை தான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சாங்க. ஏன் அப்படின்றத இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன். பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் புரோட்ரான் அதாவது மின்காந்த அலைகளை உருவாக்கக்கூடியதுங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிலவில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நிலவில் வந்து ஒரு பேஸ் வந்து அமைக்க போகிறாங்க, ஒரு வீடு மாதிரி கட்ட போகிறாங்க, ஒரு சயின்ஸ் லேப் வந்து வச்ச போகிறாங்க ஃபியூச்சரில் நிறைய நாடுகள். அதில் வந்து நம்ம இந்தியாவும் ரொம்ப தீவிரமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து நம்ம இங்கே அங்கே வந்து பிளாஸ்மா வந்து அதிகமாக இருந்துச்சு, அந்த பேஸ் இதெல்லாம் வச்சதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா வந்து நம்மளால் வந்து தகவலை வந்து சீக்கிரமாக வந்து பரிமாறிக்கொள்ள, இந்த கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தகவலை வந்து சீக்கிரமாக பரிமாறிக்கொள்ள முடியாது. இதுக்காக இதில் வந்து பிளாஸ்மா அதிகமாக இருந்துச்சுன்னா, பிளாஸ்மா எதுவும் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம தகவல்களை மின்காந்த அலைகளை ஈஸியாக வந்து நம்ம தகவல்களாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்க முடியும். இதுதான் வந்து பல உலக நாடுகள் வந்து கூர்ந்து கவனிச்சாங்க. ஏன்னா வந்து பல நாடுகள் வந்து நிலவுள்ள அந்த ஒரு அதாவது பேஸுன்றதை அமைக்க போகிறாங்க. அந்த நிலவில் இருந்து பல உலகத்துக்கு பல பிளானட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதுக்காண்டியே தான் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறது. நம்ம முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள், அதுதான் அப்போ தான் உங்களுக்கு நிறைய புரியும். நம்ம பூமியில் எப்படி நிலநடுக்கம் ஏற்படும், அதே மாதிரியாக நம்ம சந்திரயனிலுமே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராயன் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில நில அதிர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து எப்படி ஏற்பட்டதுன்றது இன்னும் தெரியலை, ஆராய்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, ட்விட்டரில் கூட வந்து போட்டிருக்காங்க.
எப்படி நடந்துச்சு, இது எந்த மாதிரி நடந்துச்சு அதெல்லாம் வந்து பையனும் தெரியல. ஆனால் நிலநடுக்கம் நம்ம சந்திரனில் வந்து நடந்திருக்குதுன்றது இதுதான் முதல் வாட்டி, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு தகவல் இந்த மாதிரி வெளியே வருது. ஓகேவா? பட் இது என்ன காரணம்ன்றது தெரியல, ஆராய்ச்சி பண்ணுறதா தீவிரமாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இஸ்ரோ.